பொதுவா இக்காலத்துல ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என தங்களுக்கு பிடித்த உணவுகளை வாங்கி சாப்பிடுகின்றனர். அதிலும் குறிப்பாக ஆண்கள் தான் அதிகமாக தங்களுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிடுகின்றனர். வெஜ்ல தொடங்கி நான்வெஜ் வரைக்கும் விதவிதமான உணவுகள் நம் வாயை கட்டி வயிற்றை குறைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உணவு வகைகளை பார்த்ததும் வாயில் கொட்டி வயிற்றை நிரப்பி விடுகிறோம். அப்புறம் என்ன வெயிட் ஏறிடுச்சு, எப்படியாவது குறைக்கணும் சொல்லிட்டு எதையாவது பண்ணிட்டு இருக்க வேண்டியது. இதுதானே நாம எல்லாரும் எப்போதும் பண்ற ஒரு விஷயம். இந்த தொப்பையை குறைக்க மூன்று வகையான குளிர்பானங்களை குடித்தாலே இந்த தொப்ப பிரச்சனையில இருந்து மீளலாம். பொதுவாக நம்மில் பெரும்பாலோர் உடல் எடையை குறைக்கவும் தொப்பையை குறைக்கவும் பல வழிகளில் முயற்சி செய்து கொண்டு வருகின்றனர். இதற்காக யோகா உடற்பயிற்சி முதல் எடை குறைப்பதற்கான டயட் என பலவற்றை கடைபிடிக்கின்றனர். ஆனால் சில சமயங்களில் நமது முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில்லை. நம் உடற்பயிற்சியுடன் சேர்த்து சில பானங்களையும் பருகும் போது அதன் பயன் சீக்கிரம் கிடைக்கும் என நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. அந்த வகையில் எளிதாக நம் உடல் எடையை குறைக்கவும் தொப்பையை குறைக்கவும் சில குளிர்பானங்களை நம் அன்றாட நடைமுறையில் எடுத்துக்கொள்ள அவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். அவை என்னென்ன என்று பார்க்கலாம். சப்ஜா விதைகள் கலந்த தண்ணீர். தொப்பை கொழுப்பை வேகமாக கரைக்க விரும்பினால் சப்ஜா விதைகளை உட்கொள்வது நல்லது. இது உடல் சூட்டினை தணிக்க வெகுவாக பயன்படுகிறது. இதை நாம் தினமும் அருந்தும் தண்ணீரில் சிறிது கலந்து வைத்துக் கொண்டு அதை நாள் முழுவதும் குடித்து வர அதன் பலன் விரைவில் கிடைக்கும். சப்ஜா விதையை தண்ணீரில் கலந்து குடித்து வரும்போது நீண்ட நேரம் பசி எடுப்பதில்லை. உடல் உஷ்ணம் குறைக்கிறது. நம்மை எப்போதும் சுறுசுறுப்புடன் வைக்க உதவுகிறது. நாம் சுறுசுறுப்புடன் இயங்கும் போது நம் எடையும் தானாக குறையும். அடுத்து எலுமிச்சை கலந்து சூடான நீர். காலையில் எழுந்ததும் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு கலந்து குடித்து வந்தாலும் தொப்பையை வெகுவாக குறைக்கலாம். இதை தினமும் குடிக்கும் போது உடலில் நீர் சத்து குறைவில்லாமல் இருப்பதோடு உடலில் உள்ள நச்சுக்கள் விரைவில் வெளியேற செய்கிறது. இந்த பானம் மூலம் வளர்சிதை மாற்றம் அதிகரித்து உடல் எடையை குறைக்க ஒரு முக்கிய காரணமாகவும் உள்ளது. எனவே எந்த எலுமிச்சை கலந்த நீரை அன்றாடம் குடித்து வந்தாலும் தொப்பையை குறைக்க முடியும். மசாலா மோர். பொதுவாக இந்த வெயில் காலங்களில் நாம் மோர் குடிப்பது அவசியமாக உள்ளது. அதிலும் மசாலா மோர் குடிப்பது வெயிலுக்கு மட்டுமின்றி நம் உடலின் எடையை குறைக்க உதவுகிறது. மசாலா மோரில் குறைந்த கலரிகளே இருப்பதால் வயிற்றை குளிர்வித்து வயிற்றின் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது. இதனை தினமும் குடிப்பதால் உடலில் மட்டும் வயிற்றில் உள்ள கொழுப்பு கரைய செய்து தொப்பையை குறைக்க செய்கிறது. இந்த மோரில் வறுத்து பொடித்த ஜீரகத்தூள், கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்ப்பதால் வேகமாக எடையை குறைக்க இது உதவுகிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த மூன்று வகையான குளிர்பானங்களை குடித்து வந்தால் தொப்பை பிரச்சனையிலிருந்து மீள முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம்.